அனைவருக்கும் வணக்கம். அட்வொகேட் அர்ச்சனா, மதுரையிலிருந்து. இன்னைக்கு நாம ஒரு குற்றவியல் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாம். என்னன்னா, எஸ்சிஎஸ்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படுகின்ற எல்லா வழக்குகளிலும் புகார்தாரருக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர் தரப்பையும் கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எதிரிகளுக்கு ஜாமீன் வழங்கணுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹரிராம் என்பவரும் அவருடைய சகோதரர் ராம் நிவாஸ் இருவரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. ராம் நிவாஸ் தன்னுடைய மைத்துனரை பார்த்துட்டு வரதா சொல்லி போனவர், திரும்பி வரல. ராம்நிவாசினுடைய மைத்துனர் இன்சூரன்ஸ் பணத்துக்காக இன்னும் சில நபர்களை கூட சேர்த்து ராம்நிவாஸை கொலை பண்ணிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹரிராம் காவல்துறையில் புகார் அளிக்கிறாரு. அதன்படி ஐபிசி செக்ஷன் 302 மற்றும் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் ஆகிய சட்டங்களின் கீழே அந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. சிறிது நாள்லேயே A1 வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணுறாரு. அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்படுது. அதை எதிர்த்து ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாரு. அந்த வழக்கில் புகார்தார் நேரடியாக ஆஜராகிறாரு. இதனால் மேல்முறையீட்டு மனுவை அந்த எதிரி வாபஸ் பெறாரு. பிறகு சின்ன கொஞ்சம் நாள் கழித்து மீண்டும் ஸ்பெஷல் கோர்ட்டில் ஜாமீன் மூவ் பண்ணுறாங்க. மறுபடியும் அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுது. அதை எதிர்த்து மீண்டும் ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுது. இதனால் ஹரிராம் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுறாரு. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்சிஎஸ்டி சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்படுகின்ற வழக்குகளில் புகார்தாரருக்கு கண்டிப்பாக நோட்டீஸ் அனுப்பி அவங்க தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க தரப்பு வாதத்தையும் கேட்டு அதன் பிறகு தான் எதிரிகளுக்கு ஜாமீன் வழங்கணும். அதனால் இந்த வழக்கில் புகார்தாரருக்கு அது மாதிரி எந்த ஒரு நோட்டீஸும் அனுப்பி அவர் தரப்பு நீங்கள் கேட்கல. அதனால் ஏற்கனவே வந்து இந்த வழக்கில் எதிரிகளுக்கு வழங்கிய அந்த ஜாமீனை, ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த ஜாமீனை ரத்து செய்து உத்தரவிட்டாங்க. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஸ்சிஎஸ்டி ஆக்டை பொறுத்த வரையிலும் எதிரிகளுக்கு ஜாமீன் வழங்குவதற்கு முன்னதாக நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு, புகார்தாரருக்கு நோட்டீஸ் அனுப்பி அவங்க சைடு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு அதன் பிறகு தான் எதிரிகளுக்கு வந்து ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம இந்த கேஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த வழக்கோட முழு விவரங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.